அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கும் நம்ம வந்து ஹேமா கமிட்டி அறிக்கையினுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து குவிகின்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் திரையுலகத்தில், மலையாள திரையுலகம், அதை தொடர்ந்து தமிழ் திரையுலகம், இதில் தொடர்ந்து வரக்கூடிய இது சம்பந்தமான உரையாடல்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால், இந்த அறிக்கை வந்தபோது நம்ம ஒரு விஷயத்தை இப்படி ஆவணப்படுத்தி வெளியே கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் சில கேள்விகளை நம் முன்வைக்குது. இப்போ உதாரணமாக வந்து தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, நம்ம ராதிகா அம்மா வந்து தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க சில பழைய அனுபவங்களெல்லாம் கூட சுட்டி காட்டுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போ அவங்க என்ன ஒரு அழுத்தத்தை நோக்கி நகர்றாங்கன்னா, இந்த இங்கே இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மிக புகழ்பெற்ற திரை நடிகர்களை நோக்கி ஒரு அழுத்தம் வைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து மோகன்லாலாக இருக்கட்டும், மம்முட்டியாக இருக்கட்டும், அல்லது இங்கே தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுற அழுத்தங்கள் இதையெல்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ எனக்கு எழக்கூடிய கேள்வி, கொஞ்சம் இதை வந்து வேறு ஒரு கோணத்தில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த திரையுலகத்தில் கிட்டத்தட்ட, அதாவது வந்து 100% சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, ஆனால் முக்காலும் இது மாதிரியாக பயன்படுத்தி தான் பெண்கள் வந்து இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து போகுது, இல்லைங்களா? அப்போது ஒரு சிஸ்டமே இப்படி இருக்குது. இப்போ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முன்வைத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு மிகச்சரியானது. ஆனால் எனக்கு இதில் என்ன கேள்வி வருதுன்னா, உங்களுடைய முன்னெடுப்பு நியாயமாக எதை நோக்கி இருக்கணும்? ஒரு அமைப்பு மாற்றத்தை நோக்கி இருக்கணும், இல்லைங்களா? ஆனால் உங்களுடைய டார்கெட் வந்து இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறாங்க. தனித்தனி நபர்களையாக குற்றவாளியாக்குறது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் குவிக்கப்படுது. நீங்கள் அதை ஒரு பகுதியாக செஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமுமே இந்த நடிகர், இந்த நடிகர், இந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றி வர்றதை நான் கவனிக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் போய் கேட்டோன்னா, அவர் வழக்கம் போல் வந்து அப்படியா, அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு ஒரு பெரிய பதிலை சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வழக்கமான பதில். அதாவது, அவங்க அப்படி தப்பிச்சு ஓடுற அளவுக்கு வந்து இந்த கேள்வி வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலையை அவர்கள் எல்லோருக்கும் உருவாக்குகிறது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் சில விஷயங்களை நான் முன்வைக்கணும்னு சொல்கிறேன். முதலையே நான் சொன்ன மாதிரி, இது என்டையர் சிஸ்டத்தை அவங்க அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. இதை யார் ஆக்கியதுன்னா, ஆண்கள் தான் ஆக்கியிருக்கிறாங்க. ஆணாதிக்க சமூகத்தில் தான் இது பாசிபிள் ஆகியிருக்கு, அவங்க தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கி நான் கையை காட்டுற எல்லா தனிநபரையும் உடனே வந்து நீ வந்து தடை செய், தடுத்து நிறுத்து, இல்லைன்னா சிறைப்பிடி, அது கூட வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரையல் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறதே கிடையாது. நாங்கள் குற்றம் சாட்டி விட்டாலே அது முடிந்த முடிவாக சமுதாயம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான போக்கில் தான், அதாவது அந்த மீட்டுவோட தொடர்ச்சியாக தான். இப்போ இந்த ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு தொடங்கின ஒரு விஷயம், மறுபடியும் தனித்தனி நபர்களுடைய மீட்டு குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி போய் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பற்றி இவங்க யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சை பற்றி எந்த முன்னணி நடிகையும் பேசுகிற மாதிரி எனக்கு இல்லை. இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன திரையோடையும் பெரிய திரையோடையும் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த சேர்ந்து ஜோடியெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்கெல்லாம் வந்து, அதாவது காதலர்களோ கணவன் மனைவியோ கிடையாது, டான்சர்ஸ், அந்த நிகழ்ச்சியே அப்படியெல்லாம் நிறையா நடத்துனாங்க. இப்போல்லாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் வந்து காதல் பாடல்களும் அடக்கம் அந்த மாதிரியாக இணைந்து ஜோடியாக நடனம் ஆடுகின்ற பொழுது, ஒரு சிறந்த ஜோடிக்கு பரிசு கிடைக்கலனா ஒரே அழுகை, இது எல்லாமே அங்கே வந்து ஒரு அந்த அழுகையும் மக்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க.
இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பற்றி நாங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னன்னு கேட்டால், இந்த ஆடுறாங்க இல்லையா, அவங்க வந்து முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க தான், சப்போஸ் டு பி இல்லை, ஆனால் அவங்க சிறந்த பேரா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுக்காக போட்டி போட்டு அவங்க நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போது சில சமயம் ஒரு அந்த குழு சார்பாக, எந்த டீம் சார்பாக அவங்க ஆடுறாங்களோ அவங்களே வந்து இவங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும்னா அவங்க கொஞ்சம் பழகிட்டு வரட்டும்ப்பா, கொஞ்சம் வந்து அவங்க தனியாக வந்து பேசட்டும் பழகட்டும், அப்போ தான் அந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் நடிக்க முடியும் என்பதான ஒரு ஏற்பாடுகள்லாம் கூட அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது வந்து எனக்கு அப்போ கேட்டப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதாவது வந்து அவங்க அப்படி நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தானே வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை சொன்னார். நான் இந்த இதுக்குள்ளார இப்போ நான் அதிகம் போக விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட திரைத்துறையினுடைய காட்சிகள், சினிமா அதை காட்சிப்படுத்துகின்ற விதம், இதுவே ஒரு பெரிய பாலியல் சுரண்டலாக, பாலியல் அத்துமீறலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களை இது பாலியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் திரைத்துறையை சார்ந்த பெண்கள் எண்ணி பார்த்திருக்கிறார்களா அப்படிங்கிறது நான் கேட்க விரும்புகிற கேள்வி. நீங்கள் ஏன் வந்து ஒரு சில நடிகைகள் இருந்திருக்காங்க, இப்போது அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க இவங்க பானுமதி அம்மாட்ட வந்து நடிக்கிறதுக்கு வந்து எம்ஜிஆர்லாம் கூட ரொம்ப பயப்படுவார், அவங்கக்கிட்ட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி ரொம்ப வந்து கராராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இவர் எடுத்த, மகேந்திரன் எடுத்த உதிரிப்பூக்கள் படத்தில் நடித்த அஸ்வினி அப்படிங்கிற நடிகையை பற்றி இதே மாதிரியாக சொல்லப்பட்டது உண்டு. நான் அதுக்காக வந்து இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இவர்களால் மட்டுமே திரை உலகம் நிரம்பலை. இப்போ வெளிவந்து பேசி கொண்டிருக்கிற எத்தனையோ நல்ல நடிகைகளுடைய நடிப்பாற்றலால் தான் நாம் நிறைய நல்ல படங்களை பார்த்துட்ருக்குறோம், அதையெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, மிக மோசமான காட்சிகள்னு சில விஷயங்களை வரையறை செய்து நாங்கள் வந்து இது மாதிரியான இதுகளுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டோம், இந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்துக்கு வந்து பெண் நடிகைகள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் இப்போ வரைக்கும் கூட பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ வரைக்கும் கூட உங்கள்கிட்ட அது மாதிரியான ஒரு கலெக்ட் மூவி இல்லை. இது வருத்தத்துக்குரியது இல்லையா? நீங்கள் இப்போ உங்களுக்கு தனிநபர்களை தாக்குவதில் இருக்கின்ற ஆர்வம் இப்போ கூட இந்த அமைப்பை தாக்குவதில் இல்லை. உங்களுக்கு டார்கெட்டு தனிநபர்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு தனிநபரை தண்டிக்க வேண்டும் என்று யார் விரும்பினாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாம் அனுமதிக்க முடிந்த ஒரே ஒரு சோர்ஸ் அது நீதிமன்றம் மட்டும்தான், பத்திரிகையோ மீடியாவோ கிடையாது. அப்படி நாம் சமுதாயத்தை அனுமதித்தோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயம் வந்து நல்ல விளைவுகளை வந்து உருவாக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிநபர்களை தண்டித்தல், ஒரு குரூப்பை தண்டிக்கிறது, ஒரு ஒரு செக்டாரை அவமானப்படுத்துவது, ஒரு செக்டாரை இழிவுபடுத்துவது, இந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மனநிலை வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஒரு அறிஞர் அமிர்தா பாசு அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இந்த மாதிரியான உளவியல்களை பற்றி எழுதுகிறார். அவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய வன்முறைகளை ஆய்வு செய்து ஒரு நூல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதை அவருடைய வார்த்தைகள்லையே உங்களுக்கு சொன்னால் நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது சமுதாயத்தில் யார் வந்து ஏற்கனவே அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, இப்போ நம்ம சமுதாயத்தில் எடுத்துகிற பெண்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் இன மக்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் நிறைய மக்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஏழைகள், உள் கிராமங்களை சார்ந்தவர்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம பொதுவாக விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடுறோம். இந்த மக்களுக்கு திடீர்னு வந்து பிறரை தண்டிக்கின்ற ஒரு அதிகாரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த சமூக அதிகாரம் நமக்கு வந்துருச்சுங்கிற ஒரு பிரமைக்கு ஆட்படுறாங்க, ஒரு மாயைக்கு ஆட்படுறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு சுதந்திர வெளியே தற்காலிகமாக
இது ஒரு மாய வலை, இதை நாம் புரிஞ்சுக்கிறணும். ஏற்படுத்தி கொடுத்து நீ வந்து இன்னொரு குரூப், அது சாதியாக இருக்கலாம், இல்லை ஆம்பளையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், ஒரு ஒரு வேற்று ஒரு இனமாக இருக்கலாம், அவங்கள வந்து நீ எப்படி வேணாலும் திட்டிக்கும், எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கோ அப்படின்னு ஒரு தற்காலிகமான ஒரு ஸ்பேஸ் கிடச்சா அவங்க என்ன நினச்சிட்றாங்க, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம சமுதாயத்தில் அதிகாரம் உள்ளவர்களாக ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு இது வந்து ஒரு இது ஒரு மாய தோற்றம். இந்த அதிக இது உண்மையான அதிகாரத்தை அளிக்குதா? சமுதாயத்தில் உண்மையாகவே இவங்க அதிகாரம் மிக்கவர்களாக ஆயிடுவாங்களான்னு ஆக மாட்டாங்க. ஆனால் தற்காலிகமாக இந்த குழுவினர், இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான அதிகாரம்னு நினச்சிட்றாங்க. ஆனால் மக்களே, உண்மையான அதிகாரம் என்பது சமூக அதிகாரம். உங்களுக்கு சூஸ் பண்ணி சில தனிநபர்களை தண்டிக்கின்ற அதிகாரம் அல்ல. அந்த அதிகாரம் உங்களுக்கு எந்த விடியலையும் தராது. தனிநபர்கள் தண்டிக்கப்படவே கூடாதுன்னு நான் சொல்லலாம், அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன். எந்த தனிநபராவது இந்த சமுதாயத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அதுதான் நியாயம். புரியுதா உங்களுக்கு? எனவே இப்படிப்பட்ட இந்த தற்காலிக நிலைகளை விட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் மேல் நகர்த்தி, இது ஏன் இப்படி நிகழ்கிறது, சினிமாங்கிறது இப்படி தான் இருக்க முடியுமா, இப்படி தான் இந்த துறையை வச்சுருக்க முடியுமா, அப்போ ஏன் இந்த துறை இப்படி இருக்குது, அந்த துறையே ஒரு பெரிய பாலியல் சுரண்டல் துறையாகவும் சமூகத்தில் பாலியல் நச்சுக்கருத்துக்களை பரப்புகின்ற துறையாகவும் இருப்பதை பற்றி நீங்கள் எப்போ பேச போகிறீங்க? நீங்கள் கதைகளை பேச வேண்டும், திரை காட்சிகளை பேச வேண்டும், பாடல்களை பேச வேண்டும், நடிப்பை பேச வேண்டும். இது எதை பற்றியுமே பேசாமல் எங்கள் டார்கெட் சில நடிகர்கள், அந்த நடிகர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சில கேள்விகள் வருது, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க, என்ன நடந்தது, ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் வருது? எப்போவுமே நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தில், இப்போ ஒரு பஸ்ஸு ரோட்டில் போயிட்டே இருக்குது, ஒரு பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பதறுவோம். ஏன்னு கேட்டால் எல்லாமே நீட்டாக போயிட்டு இருந்ததுப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த ஒரு பஸ்ஸு இப்படி ஆயிடுச்சு, பாருங்கள் பாருங்கள் என்ன, யார் மேலே தப்பு, காப்பாற்றுங்க அப்படின்னு ஓடுவோம் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் எப்போவுமே நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி, எப்போவுமே பேச வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி, இனிமேலும் நீண்ட காலத்துக்கு பேச தேவை இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி திடீர்னு பேசுகிறீங்க, கும்பலாக பேசுகிறீங்க, ஒன்று சேர்ந்து பேசுகிறீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வேறு அரசியல்கள் இருக்குதா, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுவதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. இப்போ உதாரணமாக வந்து இன்னைக்கு வந்து ராதிகா அம்மா வந்து அழுத்தமாக நின்று கேட்குறாங்க, அவங்களே கூட என்ன கேட்கணும், எத்தனையோ படங்கள் ராதிகா அம்மாவுடைய பழைய நேர்காணல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு அவங்க வந்து ஐரோப்பாவில் இருந்து இங்கே வராங்க, படிப்பெல்லாம் அவங்க மேல்நாட்டில் படித்தவங்க, அப்போ உள்ள அவங்களுடைய பேட்டிகள்லாம் நல்ல முற்போக்கு கருத்துகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஒரு இது பார்த்தேன், எல்லோரும் வந்து நடிகைகளுடைய படத்தை காரவனில் வச்சு எடுத்ததை பார்த்துட்ருந்தாங்க, நான் உடனே வந்து இதெல்லாம் உடனே டெலீட் பண்ணிவிடுங்க, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவசரமாக போக வேண்டிய வேலை இருந்ததுனால நான் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் கவனிக்கணும், அதாவது இந்த அளவுக்கான முக்கியத்துவம் தான் அந்த பிரச்சனைக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா? இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. அப்போ இதை விட என்ன ஒரு பெரிய வேலை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்க முடியும்? இதை வந்து நான் அவங்க கொடுத்ததை தப்புன்னு சொல்லலை, அவங்க போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் சொல்ல வர்றது சரியாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனன்னா அதை உடனே இன்றைக்கி நான் வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. யாரோ நாலு பேரை வந்து கழுவேற்றி இந்த விஷயத்தை முடிச்சிட முடியாது. இது அந்த துறையை நீங்கள் ஒட்டுமொத்தமாக புரட்டி போட வேண்டிய ஒரு விஷயம், அதனுடைய அனைத்து அம்சங்களையும் சீர்திருத்த வேண்டிய, அதற்கான கோரிக்கைகளை வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் விமன் சினிமா கலெக்டிவ்னு ஒரு நல்ல ஆர்கனைசேஷனை அங்கே கேரளாவில் அவங்க தோற்றுவிச்சிருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலையும் தோற்றுவீங்க, இந்தியா முழுக்க தோற்றுவீங்க. நீங்கள் உங்களுடைய இது வந்து தனிநபராக உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அமைப்பு ரீதியாக இந்த துறை சார்ந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய பாலியல் நச்சு கருத்துக்களை, ஜெண்டர் பயஸ்டு கருத்துக்கள், பாலினத்துக்கு, பெண் பாலினத்துக்கும் மூன்றாம் பாலினத்துக்கும் விரோதமான சிந்தனைகளை உள்ளடக்கிய கதைகளை நிராகரியுங்கள். நீங்கள் இதை ஆணையாக போட வேண்டாம்,
ஏன்னு கேட்டால் அது உடனே நடக்காது. நான் யதார்த்தத்தை தான் பேசுகிறேன். குறைந்தபட்சம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றிய ஒரு பிரச்சாரம். குறைந்தபட்சம் சில முன்னணி பெரிய நடிகைகள் நாங்கள் இப்படி இருந்தால் தான் நடிப்போம். ஏன் உங்களுக்கு கண்டிஷன் போடுற பவரே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ வரைக்கும் கண்டிஷன் அவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு கோடிகள் கணக்கில் பணம் வந்துருச்சு, சமூக அதிகாரம் வந்துருச்சு, அப்போ ஏன் துறையின் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற முயற்சிக்கலை? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முயற்சிக்கணும், நீங்கள் வெற்றி பெறணும்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய வெற்றி என்பது எப்போ நிகழும்னு சொன்னால், இந்த துறையை நீங்கள் கைப்பற்றும் போது. அதன் உண்மையான அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும். தற்காலிகமாக சில தனிநபர்கள் மீது கல்லெறிவது, சாணி எறிவது, இதன் மூலமாக நீங்கள் வந்து எதையும் சாதித்து விட முடியாது என்பதுதான். நான் இதனை யாரை காப்பாற்றுவதற்காகவும் பேசவில்லை, எனக்கு அந்த தேவையும் இல்லை. ஆனால் உண்மையான மாற்றங்களை, போலித்தனமான தற்காலிக வேடங்கள் அந்த இடத்தை பிடித்து விடக்கூடாது, திசை மாற்றிவிடக்கூடாது என்கின்ற அக்கறையினால் நான் பேசுகிறேன். என் மீட்டு பற்றிய என்னுடைய கருத்தும் இதுதான். அப்போதும் நான் சொல்லியிருக்கிறேன், தண்டிப்பதற்கு அதிகாரமுள்ள ஒரே அமைப்பு நீதிமன்றம். அது நீதிமன்றத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் நீதிமன்றம் தான் நமக்கு இறுதி தீர்வாக இருக்க முடியும் என்பதோடு, ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி, இந்த ஒரு பிரச்சனையை வைத்து நாட்டின் முக்கியமான பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்பாமல் முன்வைக்கக்கூடிய இந்த நடிகைகளையும் நான் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன். பொது நீரோட்டத்துக்கு உங்கள் பங்களிப்பை தாருங்கள். உங்கள் துறைக்கு மட்டுமல்ல சமுதாயத்தின் பொது நீரோட்டத்துக்கு, அதுதான் உங்களை அதிகாரப்படுத்தும். உங்களுடைய அதிகாரம்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எழுதும். இதுதான் நான் சொல்ல வருவது. பார்ப்போம்.